விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை பெற வேண்டும் என்பது பலரது கனவாக உள்ளது. இந்நிலையில் இஸ்ரோவில் உள்ள மருத்துவ அதிகாரி, விஞ்ஞானி, வரைவாளர் உள்ளிட்ட பதவிகளில் உள்ள 103 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் பணி விவரம் என்று பார்த்தால், மருத்துவ அதிகாரிக்கு 3 காலி இடங்களும், விஞ்ஞானி அல்லது பொறியாளருக்கு 10 காலி இடங்களும், தொழில்நுட்ப உதவியாளருக்கு 28 காலி இடங்களும், விஞ்ஞானி உதவியாளருக்கு 1 காலி இடமும், டெக்னீஷியனுக்கு 43 காலி இடங்களும், வரைவாளருக்கு 13 காலி இடங்களும், உதவியாளருக்கு 5 காலி இடங்களும் என மொத்தம் 103 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதன் சம்பள விவரம், இந்த பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு பதவியை பொறுத்து ₹21,700 முதல் ₹2,08,700 வரை ஊதியமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் கல்வி தகுதி, மருத்துவ அதிகாரி பணியிடங்களுக்கு 60% மதிப்பெண்களுடன் MBBS முடித்திருக்க வேண்டும் மற்றும் 2 வருடம் முன் அனுபவம் வேண்டும். விஞ்ஞானி அல்லது பொறியாளர் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர் பணியிடங்களுக்கு ME அல்லது MTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். டெக்னீஷியன் பணியிடங்களுக்கு தொடர்புடைய பிரிவில் BSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும். உதவியாளர் பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் 60% மதிப்பெண்களுடன் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். டிராப்ஸ்மேன் பணியிடங்களுக்கு தொடர்புடைய ITI பிரிவில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பு என்று பார்த்தால், மருத்துவ அதிகாரிக்கு 18 முதல் 35 வயதும், விஞ்ஞானி அல்லது பொறியாளருக்கு 18 முதல் 30 வயதும், தொழில்நுட்ப உதவியாளருக்கு 18 முதல் 35 வயதும், அறிவியல் உதவியாளருக்கு 18 முதல் 35 வயதும், டெக்னீஷியனுக்கு 18 முதல் 35 வயதும், வரைவாளருக்கும் 18 முதல் 35 வயதும், உதவியாளருக்கு 18 முதல் 28 வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் SC மற்றும் SC விண்ணப்பதாரர்களுக்கு அதிகபட்ச வயது தளர்வுகளாக 5 ஆண்டுகள் கூடுதலாகவும், அதே சமயம் OBC விண்ணப்பதாரர்களுக்கு 3 ஆண்டுகள் கூடுதலாகவும் அந்தந்த பிரிவுகளுக்கு ஒதுக்கப்பட்ட பதவிகளை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தேர்வு முறை, இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விண்ணப்பிக்கும் முறை hsfc.government.in என்ற அதிகாரபூர்வ வலைத்தள பக்கம் வாயிலாக அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும் எனவும், SC ST பிரிவினர் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கும் கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.